யூடியூப் நண்பர்களே, குருந்தாடி ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகிறேன். அது முக்கியமான நிகழ்வு என்பது மட்டுமல்லாமல், கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கு எப்படி வெளியுலகத்திற்கு வந்தது, அந்த குற்றம் எப்படி வெளியுலகத்துக்கு தெரிய வந்தது என்பதை பற்றி மிக சுருக்கமாக இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கடந்த 1987 ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி தமிழகத்துடைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து விடுகிறார். அதையடுத்து உள்கட்சி விவகாரத்தை அடுத்து அதிமுக ஆட்சி முடிவுக்கு வந்து விடுகிறது. முடிவுக்கு வந்தவுடன் உடனடியாக தமிழகத்திலே குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அறிமுகப்படுத்தப்படுகிறது. அன்றைய தினம் தமிழகத்துடைய ஆளுநராக இருந்த மறைந்த பிசி அலெக்சாண்டர் தான் ஆளுநராக இருந்தார். தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா நிர்வாகமும் ஆளுநருடைய கையிலேயே தான் இருக்கிறது. ஒரு முறை வழக்கமாக நாங்கள் பத்திரிகைகளை செய்தி சேகரிப்பதற்காக ஒவ்வொரு இடத்துக்கு போவோம். அதை ஏரியான்னு சொல்லுவோம். ஏரியா, உனக்கு என்ன பீட்டு அப்படிங்க, அதாவது நாங்கள் என்ன சப்ஜெக்டை கையில் எடுத்து அதை செய்தி சேகரிப்போம், அதுக்கு பீட்டுன்னு பேர். நான் வந்து கிரைம் பீட். அந்த கிரைம் பீட்டுக்காக சென்னை எழும்பூரில் பழைய போலீஸ் கமிஷனர் தான், அப்போ வந்து போலீஸ் கமிஷனர், சென்னை மாநகர காவல்துறையினுடைய அலுவலகம், தலைமை அலுவலகம். அதுவும் எங்களுக்குன்னு ஒரு ப்ரெஸ் ரூம் இருக்குது. அந்த ப்ரெஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம். உட்காந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு பெண்மணி குழந்தைகிட்டுக்கிட்டு வர, அந்த ப்ரெஸ் ரூம் போகிற அந்த அம்மா வந்து சார் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னா, இது மாதிரி எங்கள் வீட்டுக்கார் போய் 2-3 நாளாகுது, 1 மாதம் ஆகுது அப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டே இருக்கேன். என்ன விஷயம்ட்டாங்க, எங்கள் வீட்டுக்கார தியேட்டர் கிடைக்கல, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரியாக பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னாங்க. இங்கே சொன்னாங்க, ப்ரெஸ் ரூமில் போய் சொன்னால் ரிப்போர்ட்டருங்க வந்து அந்த செய்தி பேப்பரில் போடுவோம், உங்களுக்கு ஏதாவது உங்கள் வீட்டுக்கார் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நாங்கள் சொல்கிறோம், இப்படி வெறுமனை வந்து நீ சொன்னால் எப்படிம்மா நாங்கள் போடுறது, எப்படி நம்புறது, அது முடியாதுமா, நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது, உண்மையாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது, ஆனால் நாங்கள் நம்பணுமே, எங்கள் ஆஃபீஸில் நம்பணுமா அப்படின்னா நம்ம நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்கணும். நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எஃப்ஐஆர் காப்பி போனால் நாங்கள் போகிறதுக்கு தயாருன்னு சொல்கிறோம் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுது. போன உடனே அந்த அம்மாவுக்கு வந்து மந்தவெளியில் வீடு, அது மறுபடியும் போது எங்கேயே போது அதுக்கு சரியான பதில் கிடைக்கல, விடை கிடைக்கல, தவிச்சிட்ருக்கு. அந்த நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு நிருபர், மிக பிரபலமான ஒரு பத்தினுடைய மூத்த நிருபர்கிட்ட அந்த பெண்மணி போய் அணுகிறார். இது மாதிரி போய் சொன்ன சார், இது மாதிரி நடக்கிற ஒன்றுமே இல்லை, ஏமா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, உனக்கு அதெல்லாம் வேலாவது, நேராக கவர்னர் மாளிகையில் போய் ஒரு மனு கொடுமா அப்படின்றாரு. சரி சொல்லிட்டு மனு யாரையும் எழுதி கொடுக்குறாங்க. நேராக அந்த அம்மா என்ன பண்ணுவோம், கவர்னர் மாளிகை போய், இப்போ மாதிரிலாம் கெடுபிடி கிடையாது, நேராக யார் வேணாலும் கவர்னர் மாளிகை போகலாம். கவர்னர் மாளிகை போய் அந்த அம்மா யாரை சந்திச்சாங்களோ என்ன தெரியல, கவர்னர் மாளிகை போய் மனு கொடுக்குது. மனு கொடுத்த உடனே அந்த மனு வந்து கவர்னருடைய கைக்கு போகுது. கவர்னர் மனுவை பார்க்குறார். பார்த்த உடனே உடனடியே என்ன பண்ணுறாரு, கவர்னர் தாண்டக்கு இந்த காவல்துறையுடைய நிர்வாகம் கையில் இருக்கு, உடனே ஒரு ஆர்டர் போடுறாரு, இவன்கிட்ட அந்த கேஸை விசாரித்து எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் ஆரம்பம். உடனே என்ன ஆச்சு, விசாரிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று போடுறாங்க. போடும்போது இந்த ஸ்பெஷல் டீம் இந்த ஆட்டோ சங்கர் இருந்த பகுதியான திருவான்மையிலிருந்து சென்னை எல்லைக்குட்பட்டு இல்லை, சென்னை எல்லைக்குட்பட்டு அடுத்து, அது வந்து சென்னை கிழக்கு மாவட்ட காவல்துறை எல்லைக்குட்பட்டது. உடனே அந்த போலீஸுக்கு தகவல் போயிடுது, அதாவது புலனாய்வுத்துறை, இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம், ஐஎஸ்னு சொல்லுவோம், அவங்க உருவாக்கப்பட்ட மாதிரி கவர்னர் வந்து ஸ்பெஷல் டீம் இப்போ ரெடி பண்ணியிருக்காரு, அந்த டீம் வந்து அங்கே விசாரிக்க வருதுன்னு உடனே அந்த லோக்கல் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்து உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரித்து ஆரம்பிக்கும் பொழுது அங்கே விசாரணை நடந்துகிட்டே இருக்கு. அப்போல்லாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி வசதிலாம் எதுவுமே கிடையாது. அங்கேருந்து அந்த பகுதிக்குட்பட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் கான்ஸ்டபிள் என்ற ஒரு புலன ஐஎஸ் கான்ஸ்டபிள் நிறையா கமிஷனர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இது பண்ணாங்க, ஏதாவது விசேஷம் உண்டானா, ஏங்க திருவான்மரில் அந்த பக்கிங்கம் கனல் காவக்கிற ஓரமாக இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் போலீஸ் தோண்டிகிட்டு இருக்கு, எலும்புக்கூடா வருதுமா அப்படின்னு அந்த செய்தியை கேட்டு ஒரு மூத்த நிர்பரங்களாக அந்த ஓடியன்ஸ் இருக்கும். நான் எங்கே உட்காந்து அட்டடிச்சிட்ருங்க, அங்கே எலும்புக்கூடா தோண்டிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உடனே என்ன பண்ணுறோம், லோக்கல் போலீஸை ஃபோனை போட்டு என்ன அது மாதிரி கேட்டோம்னா, சார் போலீஸுக்கு போயிருக்கு சார், எங்களுக்கு ஒன்றும் தெரியலன்றோம் அந்த போலீஸ். அப்புறம் ஒவ்வொரு இடமா விசாரிக்க பொழுது அங்கே உறுதி செய்யப்படுதுக்கா, போலீஸ் டீம் போயிருக்கு, அங்கே தோன்றாங்க, எலும்பு குழு ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு உடனடியாக நாங்கள் என்ன பண்ணுறோம், மாலை பத்திரிகை நிருபர்களை ஒன்று சேர்ந்த சில செய்திகள் கொடுத்துறாங்க, மாதிரி எலும்பு கொடுத்து சின்ன ஒரு பிட்டு மட்டும் கொடுத்துட்டு போயிடும். அங்கே போய் பார்க்கும்பொழுது போலீஸ் தோன்றாங்க, இந்த
தாசித்தார் இருக்காங்க, மற்ற அதிகாரிலாம் இருக்காங்க. தோணும்போது எழுபத்தொன்னு கிராஜுவலாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப்பாக அன்வெஸ்டிங் போயிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கும்போது யார் வீடுன்னு கேட்டால், இது வந்து ஆட்டோஸோட ஒரு லோக்கல் கிரைம் ஆக்டிஸ்டோட வீடு அப்படின்றாங்க. முடிச்சு விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்தோடும் போது எலும்பு கூட வந்துட்டு இருக்கு. அங்கே தான் விசாரணை ஆரம்பமாகும். அவரை செக்யூர் பண்ணுறாங்க, ஆட்டோ சங்கம் செக்யூர் பண்ணி விசாரணை பண்ணும்போது யார் அந்த ஆட்டோ சங்கம் அப்படின்னு நாங்கள் செய்தி போடுறோம். இது மாதிரி ஆட்டோ சங்கம் ஒருத்தரை இப்போ கைது பண்ணாங்க, எலும்பு கூட வந்துருக்குன்னு முதல் நாள் பத்திரிக்கை செய்தியாக வரும். அடுத்த நாள் தோண்டா செவத்தில் வந்து புதைச்சி வச்சுருக்கான் பாடியை, அதில் அந்த எலும்பு கூட இருக்குது. இன்னொரு நாள் விஷயத்தை தோண்டும் போது என்ன பண்ணியிருக்கான், அங்கே எரிச்ச அடையாளம் இருக்குது. எங்கடா எரிச்சேன்னு கேட்டால், இந்த வீட்டில் தான் போட்டு எரிச்சு ஓட்டலாம், அந்த சாமி எடுத்து போய் நீலாங்கரையில் உள்ள கடற்கரத்தில் கரைச்சிட்டான்றான். இப்படியா நிகழ்வு ஒன்றுனா விசாரணை வந்துட்டு இருக்கு. அதாவது இது கடல் தோண்ட பூதம் கிளம்புன கதையான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒன்றுனா வந்தாடணும் பத்திரிகையில் ஆட்டோ சங்கர் என்று சொல்கிறான். இது அப்படியே ஒரு பகுதி இருக்கட்டும். இன்னொரு என்னென்னா, இந்த ஆட்டோ சங்கரை வந்து எப்படி அங்கே வளர்றான் அப்படின்றது இந்த விசாரணையில் தெரியுது. வந்து வேலூரில் இருக்கக்கூடிய காங்கநல்லூர் கிராமத்தில் வந்து இவங்க குடிப்பாரு. இவங்க அப்பா வந்து எந்த ஊர் சேர்ந்தவன் தெரியல, இவங்க அப்பா சென்னையில் ஒரு இடத்துல டீ கடை வச்சுருந்து சொல்கிறாங்க. அவருடைய தாயார் வந்து ஜெயலட்சுமி. இந்த ஜெயலட்சுமி என்ன பண்ணுறான்னா, கணவனு பிரிஞ்சு இன்னொருத்தராண்ட வாழ போயிடறான் அந்த அம்மா. இவனுக்கு கல்யாணம் ஆகிடுது, ஜெகதீசன் ஒரு மனைவி இருக்காங்க. இவனுக்கு என்னென்னா ஒரு உறுத்தல் மாதிரி போயிட்டாங்க. இப்போ சொல்லும்போது இவன் வந்து என்ன, அந்த வயசில் இங்கே சென்னை குடி போயிட்டு பெயிண்ட் வேலைக்கு போகிறான். அதுக்கடுத்து ஆட்டோ டிரைவர் போய் ஆட்டோ வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கடுத்து இது வந்து சென்னை நகரத்தோடு அங்கே திருவாரூர் இணைக்கப்படாத நேரத்தில் இலிசிட் அராக், அதாவது வந்து கள்ளச்சாரம் வர ஆரம்பிக்கும். அது கள்ளச்சாரம்னா சின்ன சின்ன ஆட்டோவில் வச்சுருவாங்க, வண்டியில் நிறுத்துவாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டில் போய் இந்த ஆட்டோ சொல்லி லிங்க் ஆனவுன்னு இந்த கள்ளச்சாரத்தை கடிச்சு வந்து நிற்காங்க. இப்படியும் போகும்போது என்ன பண்ண, ஆட்டோ ஆட்டோ ஓட்டிட்டு போய் கேட்டால், இந்த ஓஎம்ஆர் ரோடுக்குலாம் ரோடு அது வந்து ரிசார்ட் அதிகம். ரிசார்ட் ஆகும்போது இலிசிட் ரிலேஷன்ஷிப் அங்கே நிறைய நடக்கும். அதாவது இந்த பிராத்தில் அது இது நடக்கும், ஆனால் கண்டதெல்லாம் நடக்கும் அந்த டைமில். அதுக்கு என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து இந்த பிராத்தில் பெண்கள் இட்டு மறைச்சு அவங்க ஒரு லிங்க் ஏற்படுத்திட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுதான் அவனுடைய தொழில் மாற்றத்துக்கான ஒரு சைடு கலாச்சாரம், ஒரு சைடு வந்து பிம்பா ஒர்க் பண்ணுறோம். இப்படி இருந்துட்டு போது அந்த லோக்கல் ஒரு குறிப்பிட்ட ஒரு தாதாவாக இருக்கும். இந்த நடவடிக்கை எல்லாமே உள்ளூர் போலீஸுக்கு தெரிஞ்சாலும் கண்டு காணாமல் இருக்காங்க. அந்த டைமில் இந்த பிராந்தி கடை வந்து ப்ரைவேட்டாக நடத்திட்டு இருந்ததில் இன்றைக்கி வந்து இது அந்த லேட்டஸ்ட் பிரிச்சு ரோடில் அந்த லாட்ஜி இருக்குது, வேறு ஒரு ஹோட்டலாக இருக்குது. அந்த லாட்ஜி கீழே வந்து பிராந்தி கடை, மேலே வந்து லாட்ஜி, அந்த லாட்ஜியில் தான் உட்காந்துட்டு இருக்கு. இப்படியாக நடந்துட்டு இருந்தது தொழில். அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லேடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்பா, இப்போ இந்த சப்ஜெக்ட் வர லேடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த லேடியோட கணவன் பேர் வந்து மோகன். அப்போ தான் போலீஸ் தோண்டி விசாரிக்கணும்னா, மோகன் அவங்க கூட சேர்ந்த ஒரு மூணு பேர் காணலை அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய அசோசியேட், ஆட்டோ சங்கருடைய அசோசியேட், அவருடைய குற்றங்களுக்கு குற்றச்செயல்களுக்கு துணைப்பவருடைய அசோசியேட். இதனால மூணு ஒரு ஆறு பெண்களை காணணும் லோக்கல் போலீஸில் தோண்டு ஒன்றுனா தோண்ட 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 விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இவன் எப்படி கிரைமை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறான்னா, இலிசிட் அராக்கு திம்பு இந்த ரெண்டு வேலையுமே அவன் செஞ்சுட்டு இருக்கான். செஞ்சுட்டு இருக்கும்போது இவருடைய பிரார்த்தனை ஹவுஸுக்கு வந்து வீட்டில் வச்சு பிரார்த்தனை ஹவுஸ் நடத்தினா லாபியும் கொண்டு பிரார்த்தனை வச்சு. அப்புறம் ஒரு அழகான பொண்ணு வரா, அந்த பொண்ணு மேலே இவன் ஆசைப்படுறான். அவன் பேர் லலிதான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. லலிதான் அவன் மேலே இவன் பிரியப்படுறான். இவளை வீட்டு உள்ளே வச்சுட்டு இருக்கான், மனைவி இருக்கா, இவனையும் வந்து கூட வச்சுட்டு இருக்கான். அந்த கூட வச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான், இவன் கூட இவனுடைய குற்றச்செயலி துணை இருக்கான். அவன் பேர் சுடலை, அவன் என்ன பண்ணுறான், இவனை ரெண்டு பேர் சேர்ந்து ஓடிடுறாங்க, வேறு இடத்துக்கு ஓடிடுறாங்க. இவன் மேலே ஆசைப்பட்டு அவங்க அவனை எடுத்து போயிடுறான். இது தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் செக்யூர் பண்ணிட்டு வரான். மறுபடியும் ஆட்டோ சங்கிட்டுன்னு வந்து இவளை அடித்து கொண்டுடுறான், கொண்டு புதைச்சிடுறான். புதைச்ச உடனே இது தெரிஞ்ச உடனே இவனை என்ன பண்ணுறான், சுடலையும் காலி பண்ணிடுறான். சுடலை காலி பண்ண உடனே அவனை எரித்து அந்த சாம்பல் எடுத்துகிட்டு போய் நீலாங்கரையில் கடற்கரையில் கரைச்சான். இந்த ரெண்டு அப்பன்ஸுமே மற்ற கூட்டாளி தெரியல, மற்ற கூட்டாளியுமே அவன் போட்டு தடுறதுக்கு முடிவு பண்ணுறான். இப்படியே ஒன்று ஒரு குற்றத்தை மறுக்க இன்னொரு குற்றம், இன்னொரு குற்றத்தை மறுக்க இன்னொரு குற்றம், இப்படியாக செஞ்சோம்னா அது டெவலப் ஆகும். இதுதான் அவங்க கிரைம் அப்பன்ஸை உருவானது. இதே லோக்கல் போலீஸு தெரிஞ்சு தெரிஞ்சு இதை கண்டு காணாமல் இருக்காங்க. லோக்கல் போலீஸு உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசியல் பிரிவு எல்லாருக்குமே இது தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அவனை போய் ஒன்றும் பண்ண முடியல. அவன் என்னென்ன அந்த பக்கிங் கனால் ஓரம் இருக்கக்கூடிய திருவான்மையில் பக்கிங் கனால் ஓரம் இருக்கக்கூடிய பெரியார் நகர் குடிசை பகுதியில் இருக்கான். அது ரிமோட் அவுட் ஆஃப் த சிட்டி, ரிமோட் திருவான்மையுடைய ரிமோட் ஏரியாவில் இருக்குது. அது ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அது வந்து பெரிய அளவில் சமூக விரோத செயல்ன்றதுலாம் நம்ம அதை சொல்ல முடியாது அந்த டைமில். இப்போ ஒன்று அது பெரிய விதமாக இருக்கலாம். அதை பிடிச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த செய்தியை பத்திரிகையில் போடும் ஒவ்வொரு நாளும் விசாரணைகள் வந்துகிட்டே இருக்கு. இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க கூட்டாளிகளை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இவங்க கொலை குற்றங்கள்னால அது என்ன பண்ணுறாங்க, செங்கல்பட்டு செசன் போட்டு வழக்கு விசாரிச்சு ஏழு வருஷமாக நடக்குது. 88லேருந்து 95 வருஷம் 7 வருஷமாக நடக்குது. செசன்ஸ் கோர்ட்டில் அவனுக்கு அவனுக்கு வந்து ஹேங்கிங் கொடுத்துட்றாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒன்று ரெண்டு பேருக்கு ஹேங்கிங் கொடுத்துட்றாங்க. அதாவது தூக்குதண்டை கொடுத்த உடனே அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வருது. அப்படி இருக்குது
உயர்நீதிமன்றத்திலிருந்து கன்ஃபார்ம் உறுதிப்படுத்துகிறாங்க அந்த தண்டனையை. உயர்நீதிமன்றத்திலிருந்து மேலே சுப்ரீம் கோர்ட் அங்கே தண்டனை உறுதிப்படுத்துகிறோம். 1995 மார்ச் ஏப்ரல் சரியான எனக்கு நினைவில்லை, என் மண்டையில் மைண்டில் இருக்கக்கூடிய தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவனுக்கு ஆங்கியம் கொடுத்துட்றாங்க. ஆங்கியம் கொடுத்தோடனே கொண்டு வந்து சேலம் சிலையில் தான் ஆங்கி சேலம் சிலையில் ஆங்கி கொடுத்தோடனே இங்கே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவனை இறுதி சடங்குலாம் முடிச்சிடுறாங்க. இந்த இறுதி சடங்கு முடிச்சோடனே இந்த விசாரணையில் பல விஷயங்கள் வெளியில் வந்து அவனுடைய டைரி எடுக்கிறாங்க. டைரி எடுத்து பரட்டும்போது அவன் ஒரு வீடு கட்டுறான். அந்த வீடு கட்டுறதுக்கு கிரகப்பிரதேசத்துக்கு அரசியல்வாதி போலீஸ் அதிகாரி ஒரு லெவலில் இருக்கக்கூடிய போலீஸ் அவங்களோட போய் அவனுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவன் டைரியில் தெரியும். இந்த விஷயத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரபலமான பத்திரிகை, அப்போல்லாம் பத்திரிகை கம்மி தானே, குறிப்பிட்ட பத்திரிகை தான், மாலை பத்திரிகை ஒரு ரெண்டு பத்திரிகை, மார்னிங்கில் ஒரு நாலு பத்திரிகை. இந்த பத்திரிகை பரபரப்பாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு டிஎஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை பற்றி அதிகாரிக்கும் அந்த சங்கர் இருக்கக்கூடிய தொடர்புகளை போட்டுக்கோம். ஆதாரம் இருக்குது, ஆதாரம்னா வைட்ரல் ஆதாரில் நேம்போக்காக இருக்கு. அவர் பண்ணியிருக்கார், தவறு பண்ணியிருக்கார் தெரிஞ்சிடுது. பின்னால் அவர் மேலே நடவடிக்கை இருக்கான், டிபார்ட்மெண்டல் என்கொயரி வச்சு நடவடிக்கிறேன். அந்த டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு, இந்த செய்தியை நாங்கள் சேகரிக்கமானோம், எங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு நிருபரை உன்னை சுட்டுடும் அப்படின்ற துப்பாக்கியால் சுட்டுருன்னு சொல்லி மிரட்டுறாரு. நீ முடிஞ்சால் சுட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறோம், நாங்களாம் வந்துடுறோம். அவர் உடனே வந்து அந்த பத்திரிகை மாலை பத்திரிகைக்கு உங்களுக்கு எடிட்டர் போன பண்ணி மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட்டர் தப்பு தப்பாக நியூஸ் போடுறாரு, எங்கள் ரிப்போர்ட்லாம் தப்பாலாம் போடல, சரியாக தான் போடுறாரு, உங்களால் முடிஞ்சால் துடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. விட்டுறோம் அதோட முடிஞ்ச போகுது. இது என்னென்னா இது வந்து அவர் லோக்கல் தாதா தான், அவர் இந்தியா முழுது பேசக்கூடிய தாதாலாம் கிடையாது. துரான்மீர் அவுட் ஆஃப் த சிட்டி, இது சென்னை காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில், சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லை, அது வந்து செங்கல்பட்டு கிழக்கு கட்டுப்பாட்டில் இருந்ததுனால ரிமோட்டில் ஏதாவது பெரிய முறை போகுது, அரசு பரிசுலாம் போகுது. அப்போது வந்து ஆட்டோ சார் அப்போல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 88-90 பார்த்தீங்கன்னா ஒரு 3 சவரம் செயின் அடிச்சுட்டு ஆகும் பெரிய விஷயங்களுக்கு. இப்போ வந்து திரு வந்து கிண்டியில் ஒரு 3 சவரம் அடிச்சிடறான்னு வச்சுக்கலாம் செயின் பறிப்பு, மாமல்லபுரத்தில் ஒரு 3 சவரம் செயின் அடிச்சிடறான், மயிலாப்பூர்லாம் அனுப்பிச்சிடறான். ஒரே நாளில் காலையில் கோலம்புற பொம்மை நடந்து செயின் பறிப்புனா மூணு என்னாச்சு, மூணு இடத்துல சம்பவம், 9 சவரம் சென்னையில் ஒரே இடத்தில் அதிகால் பெண்கள் கோலம் போட்ட பெண்களும் செயின் பறிப்பு பெருசாக போட்டுரும். அதில் யூனியன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பரபரப்பாக இருக்கும், போலீஸ் உடனே பரபரப்பாயிடுவாங்க. போலீஸை போய் அவனை எப்படியா பிடிச்சி கொண்டு வந்தேன், சின்ன சின்ன அப்பட்லாம் அப்போ பெருசாக இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டால் கொலையை பற்றி கூட கிடையாது, சீனுக்கே போக மாட்டோம், எந்த ரிப்போர்ட்டர் போகிறது இல்லை, எதுவும் வர்றது கிடையாது, கேட்குறது சொல்கிறது எழுதுறது தான். நாங்கள் சீனா பார்க்குறோம், அந்த செசோசின்னு சொல்லுவார், அந்த இடத்துக்கு போய் விசாரிப்போம். இப்போல்லாம் டெக்னாலஜி வந்ததுனால எங்கள் புத்தகங்கள் வந்தாலும் உடனே வந்து பத்திரிகை வந்துடுது, வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன். அப்போலாம் நான் ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னால் அப்போ கொலை வந்து போலீஸ்கார் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கொலை நடந்துன்னு தகவல் தெரியும் ஏரியாவில். உடனே என்ன பண்ணால் அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்க, அங்கே ஐஎஸ்க்கு அப்போ அவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு செக் வச்சுருக்கோம் நாங்கள், என்ன பண்ணால் அந்த குழந்தை நடந்த இடத்துல குற்றவாளி பிடிக்கிறது என்னன்னா டாக் எடுத்துமாங்க, போலீஸ் டாக் அது போகும், அது போய் மோப்ப முடிச்சுட்டு வரும். அதில் தடை அதாவது மர்டர் பார்க்கைன்னு சொல்லலாம், கொலை நடக்கும். அதில் வந்து என்ன தடை ராக பதிஞ்சு கேட்பாங்க, அது ராக பிரிவு அது போலீஸுக்காரங்க போவாங்க, அவங்களாண்ட போய் ஒட்டு வந்து கேட்பாங்க, என்னங்க என்ன சார் இப்போ தான் சார் மாம்பழத்தில் விஷ்ணு மாம்பழத்தில் வந்து ஒரு கொலை சார், அது மர்டர் பார்க்கை நாங்கள் போயிட்டு வரணும். உடனே என்ன பண்ண அதை பிடிச்சிக்கோ, இதை தகவல் வாங்கி வச்சுட்டு எங்கள் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் எங்கள் பத்திரிகை ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஜிஹெச்சுக்கு போயிருப்பார், அங்கே வந்து பாடி இருக்கும், மர்டர் பார்க்கைன்னு ஒரு பாடி இருக்கும், அந்த நேம் இதே கம்பேர்டாக கரெக்டாக இருக்கும். அந்த தகவல் இந்த தகவல் வாங்கி இப்போ சம்மந்தப்பட்ட போலீஸ் கேட்கும்போது தான் அவர் சொல்லுவார், மர்டர் பார்க்கைன்னு இது மாதிரி 25 சவரத்தை அடிச்சு மாட்டான் அப்படின்னு. இப்படி இப்படி இப்போ போலீஸ் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க, குற்றத்தை மறைக்க பார்ப்பாங்க, ஏன்னா நடந்த மக்களுக்கு பீதின்ற ஒரு அடிப்படையில். இப்போல்லாம் அப்படி கிடையாது, உங்கள் கொலைன்னா அடுத்த நிமிஷம் அதை வீடியோ பிடிச்சி போட்டுறோம், கொலையை தடு நடக்கிறத தடுக்கலை, வீடியோ போட்டுறோம். இப்படி தான் ஆட்டோ சங்கருக்கு இப்படி தான் வெளிச்சத்தில் வந்தது. கவர்னரோட கவர்னர் ஆர்டர் போடுறாரு, கவர்னர் ஆர்டர் பண்ண செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் பரபரப்பாகுது, ஏன்னா அவங்க வந்து பேர் போயிடும், கெட்டு போயிடும். போலீஸ் சூப்பர் ஆஃபீஸர் வந்து சூப்பர்டென்டென்ட் எஸ்பி என்ன பண்ணார், அவர் பேர் போயிடுது, அதான் டிஜி செங்கல்பட்டு ரேஞ்சு டிஜி பேர் போயிடும். அவனை பரபரப்பாக ஓடியாந்து அந்த இடத்துல ஸ்பாட்டில் போயிட்டு கேஸை பிரேக் பண்ணும்போது தான் தெரியுது இது வெளிச்சத்துக்கு வருது. இதுதான் இது ஆட்டோ சங்கரோட கேஸ், இது வேறு ஒன்றும் கிடையாது. ஆட்டோ சங்கர்னா இப்போ வந்து பல ஊடகங்களில் வந்து சமூக ஊடகங்களில் பெருசாக போடுறாங்க. அப்போ வந்து அந்த டைமில் வந்து ஆட்டோ சங்கர் வந்து உள்ளூர் தாதா, உள்ளூர் தாதா ஒரு டால்லாம் கிடையாது, பிம்பு இலிசிட் அரைக்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுற தட் இஸ் தான், அவன் வந்து லோக்கல் ரவுடி கூட கிடையாது. ஏன்னா இலிசிட் ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்குது, அதனால் கொண்டு லோக்கல் கூட இது பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த பொண்ணு பெரும் குற்றம் தொடர் போல 6 பேரை பொண்ணு காதை எப்படி ஏற்றுக்க முடியும், கேட்க முடியாது இல்லையா, வெளிச்சத்துக்கு வருது, பத்திரிகை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அந்த பொம்பளை என்ன பண்ணுறான், கணவன் இருந்த பொம்பளை போய் பல இடங்களில் போகிற முக்கியம் பண்ணல, கவர்னர் வந்து போனது தான் தீர்வே கிடச்சிது. இதுதான் இதுதான் ஆட்டோசவர்களுடைய வழக்கு, பெரிய அளவில் அப்போ அன்றைக்கி வந்து அது பெரிய அளவில் பார்த்துட்டு இது அதெல்லாம் கம்பாக்கு மற்ற எதிரெலாம் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுல அது வந்து பண்ணி வந்து 9 பேரை கொண்ட வழக்கிறது, ஒரே கொண்டு 9 பேரை ஜெயபிரகாஷன் கொடுத்தான் பேச மாட்டாங்க நிறைய இருக்குது.
பொசிஷன் பண்ணால் குற்றங்கள் தடுக்கிறதுக்கான நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. எங்கே பார்த்தாலும் சிசிடிவி தெரியாது இதுன்னு வருது. அப்படி குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்காது. வீட்டுக்கு வீட்டுக்கா போலீஸ் போயிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு சிசிடிவி. நாடு அமைதியாக இருந்தால், தொழில் அமைதியாக இருந்தால், எல்லா வளர்ச்சிகளுன்ற அடிப்படையில் தான் காவல்துறை ஆசை பண்ணிகிட்டு இருக்கு. இது மக்களும் ஒத்துழைக்கணும். எல்லாம் அடிப்படை காரணங்களும் ஒரே வழியில் அளவுக்கு மாரி யாரும் உழைப்புக்காத்து ஊதியம் உழைச்சாதான் ஊதியம் கிடைக்கும் என்ற ஒரு பொது கருத்து கொள்ளணும். எல்லாமே நம்ம உட்காரமே சாப்பிட நினச்சுன்னா தப்பு செய்தான் ஆசைப்படுவோம். அளவான ஆசை என்ன, அளவான குடும்பம் வாழணுங்கிறதா எந்த தப்பு தண்டாவும் நடக்காது. இந்த ஆட்டத்தோடைய வழக்கு வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லுவோம். ரொம்ப எல்லா தொட்டாலும் பண்ண ஏன்னா நிறைய வந்துடுது. எப்படி நியூஸ் பிரேக் காட்சி மட்டும் தான் ஒரு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. நம்ம குறுந்தாடி சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மேலே உள்ள சிவப்பு பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள்.